ஆனால் இதில் தேவையில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியையோ வன்னியர்களையோ சில தலித் அமைப்புகள், சில தலித் இயக்கங்கள் குறை சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், தமிழ்நாட்டில் தலித்து மக்கள் அரியலூர் மாவட்டத்தில் இந்து மக்களால் வழிபடுகின்ற, வன்னியர்களால் வழிபடுகின்ற கோவில்களில், குறிப்பாக வன்னியர்களாலே கட்டப்பட்டு நிர்வகித்து வர கோவில்கள் கூட தலித்து மக்கள் வழிபாட்டு உரிமை கேட்டபோது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், ஐயா அவர்கள் காடுவெட்டி குரு அவர்களிடத்தில் சொல்லி, குரு மறைந்த குரு அவர்களே தலித்து மக்களை அழைத்து சென்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் இந்த வழிபாட்டு உரிமையை பெற்று தந்திருக்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் அந்த எந்த வழிபாட்டு உரிமை வேணும்னு தலித் இயக்கங்களோ அரசியல் கட்சிகளோ போராடவில்லை. ஆக இது வந்து இரண்டு மக்களுக்குமான ஒரு சுமூக உறவை அது மேலோங்க செய்தது. இதுலயுமே அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகளை திறந்து வைத்ததும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக சில இடங்களில் புரிதல் இல்லாம எங்கேயோ அங்கொன்று இங்கொன்றுமாக ஏற்படுகின்ற போது அதை நம்மளை போன்ற அரசியல் கட்சிகள் அமைப்புகள் அதை வந்து மிகப்பெரிய அளவில் தீப்பெட்டி எறிவதற்கு நெய்யை ஒத்துக்கூடாது, பெட்ரோலை ஒத்துக்கூடாது. ஏற்கனவே முன்னுதாரணமாக இப்படிலாம் இருந்திருக்காங்க. அவர்கள் போய் இப்படி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதை பேசி தீர்க்கணும்.